ஸோ ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டேன், செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் போகலான்னு சொல்லிட்டு தெரியுதா அவங்க ப்ளான் முடிவு பண்ணியிருக்கோம், பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க யாரோ தொலைஞ்சு. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ஒரு புது பிளாக் தான். இந்த ஒரு பிளாக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மியூசியம் வந்துருக்கோம், கவர்மெண்ட் மியூசியம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் நம்ம வந்து உள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ என்னென்னா நம்ம வந்துட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணல மியூசியம். அந்த மியூசியம் ஒரு வீடியோ வந்து இதுக்கு நான் போட்டிருக்கேன், என் சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்தியா ஃபெஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், வாங்க போய் பண்ணலாம். இங்கே வந்துட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு சில செராமிக்ஸ் பொருட்கள் இருக்குது. அண்ட் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காப்பர்லாம் இருக்குது. இங்கே வந்து உட்டில் செஞ்ச ஒரு சில சாமி பொருட்கள், ஸ்டாச்சூஸ் அதெல்லாமே இருக்குது. அங்கே வந்துட்டு கால் தொடிக்கிற மேட்டு அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இப்போ சும்மா பேரல் விடுற மாதிரி பார்த்துருவீங்க, இப்போ இதுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு புதுசாக எதுவும் இருக்குது. ஆ, இது பாருங்கள், இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இது பிரான்ஸ், பிரான்ஸ்லாம் என்னன்னு தெரியல, பட் ஒரு இதிலே செஞ்சுருக்கிறதுனால நல்லா நல்லா சூப்பராக இருக்குது பார்க்க. நல்லா காஸ்ட்லி பொருட்கள் மாதிரி இருக்குது. இதில் வந்து அதே மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அப்படியே இதுக்குள்ளே வந்துட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செயின்ஸ், நெக்லஸ், அப்புறம் ட்ரெஸ்ஸஸ், சப்பல்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு ஃபெஸ்ட். ஆக்சுவலி அங்கே வந்து அல்வா இருக்குல்ல, ஸோ அந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணுறதை கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, பட் வாங்க முடியல. ஸோ இங்கே வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கு. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அல்லு, நான் மியூசியம் மட்டும் வெளியே வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மியூசியமாக விட எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, நீங்கள் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா கொஞ்சமாக தான் இருந்துச்சு. சரியாக துணிங்க அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு சில கடையில் போனால் சாப்பிட்றதுக்கெலாம் வேறு கொடுத்தாங்க, சாப்பிட்றதுக்கு அதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று மட்டும் வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன் எனக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து வாங்கியிருக்கேன், ஸ்டோன் சாக்லேட். ஓகேங்களா, ஸோ வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்காக போகிறேன், எங்கே போகிறேன் ஏது போகிறேன் நான் உனக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, வீடியோ பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் என்னுடைய ஃபேவரட் பிரியாணி வந்துட்டு இந்த பிரியாணி தான், சார்மினார் பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள்.
அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, பீச்சுக்கு இல்லை, ஆ பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். சென்னை எங்கே போகிறோன்னு தெரியல, பட் எங்கே போனாலும் நீங்கள் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த சென்னையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் டேஸ்ட்டு கொஞ்சம் கிட்ட பார்த்தீங்கன்னா வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்மினாரில் தான் இருக்குது. ஆ சார்மினார் பிரியாணி அங்கே தான் இருக்குது. அண்ட் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே கூட கம்மி, மற்ற கடைங்களை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஓகேங்களா, ஆமாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அங்கே சார்மினாரில். கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ராயப்பட்டமில் டாக்டர் பெசன்ட் ரோட்டில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிருக்கோம், அங்கே போயிட்டு நான் உங்ககிட்ட மற்றதெல்லாம் பேசுகிறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலி டைம் வந்து 4:46 ஆகுது. நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட் ஹவுஸ் போகலான்னு சொல்லிட்டு தெரியுதா நாங்கள் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, நாங்கள் போய் உங்களுக்கு காட்டுறேன். சரி, அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, நாங்கள் போகலாம். ஸோ அங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது, டிக்கெட் வந்து 20 ரூபாவாம். ஸோ லைட் ஹவுஸ் லிஃப்ட் இருக்குது. டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு 20 ரூபீஸ், சில்ட்ரனுக்கு 10 ரூபீஸ். இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, எடுக்க மறந்துட்டேன். சில இதெல்லாம் காட்டுறேன், அங்கே மேலே போகலாம். நம்ம வந்து லைட் ஹவுஸில் தான் இருக்கும். கடல் எல்லாமே இருக்குது, முன்னாடி ஃபுல்லாக குட்டி குட்டிஸாக இருக்குது. இந்த கிரில் மட்டும் எல்லாம் சூப்பராக இருந்தோம். அண்டு பார்த்திங்களா எப்படி செம்மையாக இருக்குல்ல. பாருங்க, அப்படி அங்கே இருக்குல்ல, அது அந்த கவர்மெண்ட் ஸ்டேட் அப்படியே. இது வந்து நேரில் பார்க்குற செம்ம பயங்கரமாக வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பீச்சு, இங்கே வந்து மெட்ரோ ஒர்க் போயிட்டுருக்கு. அப்படியே இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. லைட் ஹவுஸ் வந்து விசிட் பண்ணுங்கள், 20 ரூபா டிக்கெட்டு, செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள் ஷிப்லாம் இருக்குது. இது ஜூம் பண்ண முடியுமான்னு தெரில. இருங்க இருங்க, ஒரே நிமிஷம். ஆ தெரியுதா, மூணு ஷிப்பு, 4 ஷிப் மாதிரி வருது. அங்கே 3 ஷிப்பு இருக்கா, அங்கே ஒரு ஷிப்பு, அங்கே கார்கோ, ஏகப்பட்ட ஷிப்ஸ் இருக்குது மேலேருந்து பார்த்தா. ஆனால் வேவ்ஸ் வந்துட்டு இன்னும் பிளர். ஆ நான் இப்போ தெரிஞ்சு பாருங்கள், ஷிப்பு வேவ்ஸ் வந்து இங்கேருந்து தான் அங்கே ஸ்டார்ட்டே ஆகுது. வேவ்ஸ் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. நான்லாம் அவ்வளோ தூரத்துலேருந்து வரோன்னு நினச்சிருப்பேன், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சூப்பராக இருக்குது, வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம சென்னை. ஹெலிகாப்டர் ரொம்ப பக்கத்துல இருக்குல்ல.
ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து லைட் ஹவுஸில் இருந்தோம், அது ஹெலிகாப்டரிங் வருதுன்னு உடனே குடுக்கணும்னு இறங்கி ஓடி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் ஹெலிகாப்டரிங்க